இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களின் முதலாம் நிருபம் 28:28 கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் அநேகரால் மறக்கப்பட்ட ஒரு நபராக காணப்படலாம். உங்கள் வீட்டிலே உங்களுடைய உறவினர்கள் உங்களை அற்பமாய் எண்ணலாம். நீங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற இடத்திலே உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் உங்களை அற்பமாய் எண்ணலாம். உங்களோடு கூட உடன் பிறந்தவர்கள் உங்களை அற்பமாய் எண்ணலாம். நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கிற இடத்திலே ஒருவேளை பணி உயர்வை பெற வேண்டிய நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கலாம். ஐயோ, என்னை யாரும் உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராக கூட காணப்படலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை அற்பமாய் எண்ணினார்கள். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் எகிப்து தேசத்திலே உயர்ந்திருக்கும்படியாய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார். தாவீதினுடைய குடும்பத்திலே தாவீது உதாசீனப்படுத்தப்பட்டிருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி போய் ஈசாய் குடும்பத்திலே ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கடந்து சென்ற அந்த வேளையிலே தாவீது எல்லாராலும் மறக்கப்பட்டவனாக ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ அநேகரால் அற்பமாய் எண்ணப்படலாம். சமுதாயத்திலே உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படலாம். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு உனக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறார். உன்னை மேன்மைப்படுத்துகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் சத்துருக்களின் தலைக்கு மேலாக உன்னை உயர்த்துகிறார். ஏனென்றால் அவருடைய கண்கள் உன்னை தெரிந்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. சுவாச வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே அல்லது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். தாவீதுக்கு ராஜாவின் அபிஷேகத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தினார். யோசேப்புக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஆளும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவர், இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் அற்பமா எண்ணப்பட்டவர்களை உடைய கண்கள் காண்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன் பிதாவே. சீக்கிரத்திலே உடைய மகிமை ஆண்டவரையும் உடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.